அன்பிற்கினிய நண்பர்களே, சீர்காழியிலிருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் அமைந்திருக்கும் மண்டபம் என்கிற பகுதியை சுற்றி, அதாவது மண்டபம் திருவாளி என்கிற பகுதியை சுற்றி இருக்கிற நீர்நிலைகள், குறிப்பாக ஏரி, அங்கே இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நான் இன்றைக்கி உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஜஸ்ட்டு நான் வெளியே போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன், அப்போ ஒருத்தருங்க தூண்டில் போட்டுக்கிட்டு இருந்தார். இதை முழுவதுமே பாருங்களேன், ஃபுல்லாக ஆகாய தாமரை. இதை வெங்காய தாமரைன்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். தூரத்துலேருந்து பார்த்தா இது ஒரு வயல் நிலம் மாதிரியே இருக்கும், ஆனால் அது ஃபுல்லாக ஆகாய தாமரை. இதுக்குள்ளே நிறைய மீன், நிறைய பாம்புகள் கிடக்கும். சின்ன வயசுலலாம் நாங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு இங்கே வந்து குளிக்க வருவோம். இவ்வளவு அழுக்காலாம் அப்போ இருக்காதுங்க. இப்போ பாருங்கள், நிறைய குப்பைகள்லாம் கொட்டி வச்சுருக்கிறாங்க. அதே போலலாம் முன்பு இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும், க்ளீனாக இருக்கும், மக்கள் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எல்லாருமே பாத்ரூமில் அவங்கவுங்க வீட்டில் ஷவர் வச்சுருக்கிறதுனால அங்கே குளிச்சிடுறாங்க. இந்த வாய்க்கால் ஏரி குளத்தில் குளிக்கிற அனுபவங்கள்லாம் நிறைய குறைஞ்சி போச்சு. இப்போது இவர் ரொம்ப நேரமாக தூண்டில் போட்டுக்கிட்டே இருந்தார், ஒன்றும் சிறப்பாக அவர் கிடைக்கல. ஆனால் அந்த தண்ணீர்லாம் வற்றும் பொழுது நிறைய விரால் மீன்கள் கிடைக்கும், கெண்டை மீன்கள் கிடைக்கும், திலேப்பியா கெண்டை, அதாவது நம்ம ஜிலேபின்னு சொல்கிறோம், அது கிடைக்கும். இதெல்லாம் அப்படியே தூண்டில் போடுற சீசனுங்க. இப்போ நம்ம ஊர் பக்கத்தில் அந்த நிசார் புயலுங்களா, அந்த ஒரு புயல் உருவாகியிருக்கு. இந்த காலகட்டங்கள்லாம் பொதுவாக இப்போ வந்து தூண்டில் தான் போடுவாங்க. வலை, மீன் வலையை வச்சு வலை மீன் பிடிப்பாங்க, தூண்டில் போடுவாங்க. அதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் நான் தூண்டில்லாம் போட போயிருக்கேன். அப்போது தூண்டில் போட்ட மீனை யாரும் விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க நம்ம வீட்டிலலாம். ஆனால் இருந்தாலுமே அதில் ஒரு ஜாலி, அது ஒரு சந்தோஷம்தான். அது சிறிய வயசில் கிடைச்ச ஒரு வகையான சந்தோஷம். இன்னொரு பகுதியை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அதாவது நீங்கள் பார்த்த ஏரியோடைய அடுத்த பகுதி, ஒரு அரை கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இந்த பகுதிக்கு இருக்குது. இங்கே இருக்கிற விளை நிலங்களை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். பச்சை பசேலுன்னு இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்களா பாருங்கள். இதான் அந்த திருவாளி ஏரின்னு சொல்லுவாங்க. நீர்நிலைகள் ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன வயசில் நாங்கள்லாம் இங்கெல்லாம் வந்து குளிச்சிருக்கிறோம், சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து குளிப்போம். ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்திங்களா. இதை வந்து இந்த பகுதியெல்லாம் சீக்கிரத்தில் வந்து ஒரு போட்டிங் ஹவுஸ் மாதிரி மாற்ற போகிறாங்க, ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்ற போகிறாங்க. அதற்காக தான் ரெண்டு பக்கம் அந்த கரைகளெல்லாம் ரொம்ப பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இயற்கை சூழல் அமைப்பு. இப்போ பொதுவாகவே டெல்டா மாவட்டங்களில் எல்லா இடத்துலையும் பச்சை பசியர்னு இருக்கும். காரணம்னா வடகிழக்கு பருவக்காற்று, அதனுடைய மழை, அந்த வயல்நிலங்கள், விளைச்சல், பயிர்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கிராமத்து வாழ்க்கை உண்மையிலே ஒரு அற்புதமான வாழ்க்கை தாங்க. அதை அனுபவிக்கிறவங்களுக்கும் அனுபவித்தவங்களுக்கும் அதனுடைய அருமைகள் நிச்சயமாக தெரியும். பாருங்கள், அதான் மெயின் ரோடு திருவாளியிலிருந்து பூம்புகார் போகிற வழி. அதன் பிறகு அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் கூணங்கரும்புன்னு சொல்கிற அந்த பகுதிக்கிட்ட இந்த சின்ன பையன் தூண்டி போட்டுக்கிட்டு இருந்தார். அந்த நாங்கள் பெரியவர் வலையை வச்சு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். சரி, சும்மா இருப்போமான்னு சொல்லிட்டு வர வழியில் கொஞ்சம் நேரம் வண்டியை நிறுத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் அவர்களையும் கொஞ்சம் காணொலியில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வீடியோவில். இடங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன். இதான் காவேரி நதி, பொன்னியாறு, நிறையா சொல்லுவாங்க. தம்பி எவ்வளோ ஜாலியாக வந்திருக்காரு பாருங்க, தூண்டியில் போட்டுட்டு. ஆனால் தம்பிக்கு ஒன்றும் பெருசாக மீன்கள் ஒன்றும் கிடைக்கலங்க. இனி தான் மீன்கள்லாம் நிறையா உருவாகி வரும். இது குடகு மலையில், கர்நாடகாவில் குடகு மலையில் உருவாகிற அந்த காவிரி நீர், ஒக்கனேக்கல், மேட்டூர், பரமத்திவேலூர், திருச்சி, அப்புறம் கல்லணை, கொள்ளிடம், அப்படியே வந்து நமக்கு இங்கே வருதுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா அந்த ஏரியாலாம். இயற்கையோடு சார்ந்து வாழ்கிற அந்த மகிழ்ச்சிக்கு இணையாக வேறு எதுவும் கிடையாதுங்க. இந்த தம்பியை பாருங்கள், இதில் மண்புழு வச்சுருக்காரு. இந்த மண்புழுவை வந்து அந்த தூண்டில் முள்ளில் கோர்த்து அதை மீன் பிடிப்பார். நாங்கள் தக்கன்னு சொல்லுவோம், நீங்கள் இதை எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில. இந்த தக்க தண்ணிக்குள்ளே அமுங்கும் போது மீன் அப்படியே பிடிச்சி இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், கீழே வெக்கப்பட்டு திரும்பிக்கிட்டார் தம்பி. தண்ணி இப்போல்லாம் நல்ல தண்ணியாக தான் இருக்குது, இப்போ பிரச்சனை இல்லை. இது நேராக போய் கடலில் கலப்பது தான் ரொம்ப வேதனை. இதில் வந்து அதிகப்படியான மழை தமிழ்நாட்டில், மேகாலயாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தான் அதிக மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். பட் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான சரியான இடங்கள்